السلام عليكم ورحمة الله وبركاته حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام சங்கை குறிய இந்த நிகழ்ச்சியை அவதானித்துக் கொண்டிருக்க கூடிய மூன் டிவி நேயர்களே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும் எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் சங்கையான பெருமக்களே ஹிஜ்ரி 23ஆம் வருடத்தினுடைய இறுதி பகுதியிலே சீனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியாகவும் அமைந்திருந்த அந்த வேளையில் அவர்கள் ஒரு தொழுகையிலே இருக்கும் பொழுது சுபுஹு தொழுகையிலே இருக்கும் பொழுது அபு லுலு ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மஜூசியினால் குத்தப்பட்டு படுகாயமடைந்தார்கள் இருந்த பொழுதிலும் கூட அந்த தொழுகையை கலாவில்லாமல் அவர்கள் தொழுது முடித்தார்கள் இந்த படுக்கையிலேயே தன்னுடைய வாழ்வு முடிந்து போக இருக்கிறது என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பும் பொழுது பத்தஹா என்ற பகுதியிலே கேட்ட பிரார்த்தனை இறைவா என்னுடைய மௌத்தை ஷஹீதாக ஆக்குவாயாக அதுவும் உனது ஹபீபினுடைய ஊரிலே ஆக்குவாயாக என்ற அவர்களுடைய பிரார்த்தனை கபூலாகிவிட்டது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அதனுடைய விளைவுதான் இது என்பதையும் அவர்களுக்கு புரிந்திருந்தது தன்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செய்திருக்கிறான் என்று அவர்கள் விளங்கிக் கொண்டார்கள் ஆகவே இது தன்னினுடைய வாழ்வின் இறுதி பகுதி என்பது அவர்களுக்கு உறுதியாக தெரிந்ததின் காரணத்தினால் அப்போது இன்றும் ஹயாத்தாக இருக்கக்கூடிய அஷரத்துல் முபஷராக்களில் உள்ள சீனா உஸ்மான் இபின் அஃபான் ரதியல்லாஹு தாலானுஹு அலி இபின் அபி தாலிப் ரதியல்லாஹு தாலானுஹு தல்ஹா ரதியல்லாஹு தாலானுஹு ஜுபைர் ரதியல்லாஹு தாலானுஹு அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரதியல்லாஹு தாலானுஹு சஹத் இபின் அபி வக்காஸ் ரதியல்லாஹு தாலானுஹு இந்த ஆறு பேரையும் நியமித்து இந்த ஆறு பேரிலிருந்து ஒரு கலீபாவை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் ஒரு பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் அவர் அமீருல் மோமினாக இருக்கட்டும் என்ற ஒரு உத்தரவை அவர்கள் வழங்கினார்கள் ஆனால் அந்த சமயத்தில் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர ஏழு பேர் ஹதீத் உயிரோடு இருக்கிறார்கள் ஹயாத்தாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் சீனா சயீத் இப்னு ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஸைத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த குழுவில் அவர்களை இணைக்கவில்லை அதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது லி கவுலி கவுனிஹி மின் கபீலத்திஹி ஹஷியத்தன் அய்யுராய ஃபில் இமாரத்தி பி சபபிஹி அவர்கள் ஸைத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய நசபும் சீனா உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நசபும் ஒரே கோத்திரமாக இருக்கிறது எனவே தனது கோத்திரத்திலிருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுப்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறாரோ என்று தப்பாபிப்பிராயங்கள் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்த உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனது கோத்திரத்தை சார்ந்த ஸைத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சுவனத்தை கொண்டு சுந்தர வாசகத்தினால் சுந்தர நபியினால் சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் தான் ஸைத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதில் கருத்து வேறுபாடு இல்லை ஆனாலும் அவர்களை கொண்டு வருவதின் மூலமாக அந்த ஏழுவரில் இவர்களையும் கொண்டு வந்தால் எழுவராக ஆக்கினால் அது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் என்பதற்காக இதை செய்கிறாரோ என்ற ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்படுவதற்கு தான் ஒரு காரணமாக அமைந்துவிடக் கூடாது என்று அஞ்சியதினால் சீனா அமீர் மோமினின் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸைத் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தவிர்த்துட்டாங்க
அதற்கு பிறகு யார் வஅஸா மையஸ்தகலிஃபு பஅதஹு பின்நாஸி கைரன் அலா தபகாத்திஹிம் வமராபத்தபதி வமராதிபிஹிம் யார் இந்த அறுவரிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவர் கைரான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய பெருமக்கள் சஹாபிகள் முஹாஜிர்கள் அன்சாரிகள் அவர் அவர்களுக்கு உண்டான அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் அவர்கள் தர வேண்டும் அந்த அளவிற்கு மக்களை சரியான முறையிலே வழிநடத்தி செல்ல வேண்டும் அவர்களினுடைய ஆலோசனையை இந்த கலீஃபா கேட்டுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் போதித்தார்கள் உமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பஅத ஸலாத் அதற்கு பிறகு மூன்று நாளைக்கு பிறகு அவர்கள் ஷஹீதானார்கள் وَدُفِنَ فِي يَوْمِ الْأَحَدِ مُسْتَحِلَّ الْمُحَرَّمِ مِنْ سَنَةِ 20 بِالْحُجْرَةِ النَّبَوِيَّةِ ஆக ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க காயப்பட்டாங்க குத்தப்பட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு அதாவது முஹர்ரம் பிறை 1 ஹிஜ்ரி பிறை 24 முஹர்ரம் பிறை 1 அன்று அவர்கள் ஷஹீதாகி அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுஜ்ரத் முபாரக்கான ரௌலாவில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் சீனா அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்தில் இது குறித்து ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் நேரத்தோடு என்ன செஞ்சிட்டாங்க உத்தரவு பெற்றுட்டாங்க அந்த இடத்திலே நான் அடங்கிக் கொள்ளலாமா என்று அவங்க என்ன செஞ்சாங்க நான் இந்த நோயிலேயே இந்த வேதனையிலேயே நான் ஷஹீதாகி விடுவேனேயானால் மௌத்தாகி விடுவேனேயானால் என்னுடைய சாஹிபாய் என்னுடைய இரண்டு தோழர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த புனிதமான ரௌலாவிலே நானும் அடங்குவதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டு அனுப்பினாங்க ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் உத்தரவு கொடுத்தாங்க அதே மாதிரி திரும்பவும் இன்னொரு முறை அவர்கள் கேட்டு அனுப்பினார்கள் தன்னுடைய மகனாரின் மூலமாக அப்போதும் அவர்கள் உத்தரவு கொடுத்தாங்க சொன்னாங்க ஆயிஷா நாயி நான் அதிலே அடங்குவதற்கு ஏனெனில் அதில் அடங்கி இருப்பது என்னுடைய கணவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் எனவே தான் மௌத்தானா தான் அதில் அடக்கப்பெறணும் அப்படின்னு அவங்களுடைய விருப்பம் இருந்தது ஆனால் உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் மீது கொண்டிருந்த பாசம் அந்த பிடிப்பு அவர்களுடைய நேர்மை அவர்களுடைய தக்குவா அவர்களுடைய வலிமை இந்த மார்க்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் அர்ப்பணிப்பு இவைகளெல்லாம் ஆயிஷா நாயி ரழியல்லாஹு தஆலா அவர்களை அங்கே அடங்குவதற்கு அனுமதி தர வைத்தது ஆக ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உத்தரவை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த இடத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஒஃபீ தாலிக்கல் யௌமி ஹக்கம் அமீருல் மோமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்ட அந்த நாளில் அவர்கள் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீபாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இது எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிலை என்பது தனியான ஒரு விஷயமாக ஒரு செய்தியாக அமைந்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அதை பின்னால் பார்ப்போம் அந்த நாளையில் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இமாம் வாகிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடும் பொழுது துஐன உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு யௌமல் அர்பியா புதன்கிழமை என்று அவர்கள் குத்தப்பட்டார்கள் லி அர்பை லயாலிம் பகைன மின் ஜில் ஹிஜ்ஜா ஜுல்ஹிஜ்ஜா மாசத்துல நாலு நாள் மிச்சம் இருக்கிறது சனத்த சலாதிம் வைஷிரீன் ஹிஜ்ரி 23 வருடம் ஒதுஃபின யோமல் அஹத் சபாக ஹிலாலில் முஹர்ரமி சனத்த அர்பாயின் வைஷிரீன் ஹிஜ்ரி 24 வருடம் முஹர்ரம் மாதம் பிறை 1 ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்று இந்த செய்தியை இமாம் வாகிதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவர்களுடைய ஆட்சி காலம் உமர் ரழியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலம் ஃபகானத்து விலாயத்துஹு அஷர சினீன் 10 வருடங்களும் வ ஹம்சத் அஷ்ஹுரின் 5 மாதங்களும் வ வாஹிதும் வ ஐஷிரீன் 21 நாட்களும் ஆக 10 வருஷம் 5 மாதம் 21 நாட்கள் அவர்கள் ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறார்கள் வ பூஇய லி உஸ்மான் லியௌமில் இத்னைன் மினல் முஹர்ரம் அந்த நாளையிலே அவங்க கலீஃபான்னு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஆனால் பயத்து செய்யப்படையில அந்த 6 பேர் கூடி இவங்க தான் அப்படிங்கிறத முடிவு செய்கிறாங்க மறுநாள் திங்கட்கிழமை அன்று தான் அவர்கள் பயத்து செய்யப்பட்டார்கள் இஸ்தகலப உஸ்மான் லி சலாதிம் மினல் முஹர்ரம் 3 நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 3 நாள் அவர்கள் ஃபஹரஜ ஃபஸல்லா பின்நாசி சலாத்துல் அஸர் முதலாவதாக கலீஃபா பதவி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த 3 நாள் ஹிஜ்ரி 24 பிறை 3 அசர் தொழுகையை அவர்கள் முதலாவதாக தொழ வைத்தார்கள் என்று வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருந்தது என்று சொன்னால்
ரஜுலன் பிரிவாளன் நல்ல உயரமா இருப்பாங்க, நல்ல ஒசரமா இருப்பாங்க. அவர்களுடைய தலையில் வழுக்கை விழுந்திருந்தது. கண்களை பொறுத்தவரை நல்ல கருவிழி கருத்து வெண்வெளி வெண்மையாக இருக்கக்கூடிய அளவிற்கு பளிச்சென்று இருக்கும் நல்ல பார்வை மிக்கவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய நிறம் எப்படி இருந்தால் சிகப்பும் வெண்மையும் கலந்ததாக இருந்தது. அவர்களுடைய வெண்மை தோற்றத்தை விட சிகப்பு மிகைத்ததாக இருந்தது. அதே போன்று அவர்களுடைய பற்கள் எந்த பல்லும் அவ்வளவு விழுந்ததாக இல்லை, நல்ல வரிசையாக முறைப்படுத்தப்பட்டதாக இருந்தது. அவர்களினுடைய தாடிக்கு மஞ்சள் கலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பூசி இருக்கிறாங்க. அவர்களுடைய தலைக்கு ஹின்னா என்று சொல்லக்கூடிய மருதோண்டி பூசி இருக்கிறார்கள். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது அவர்களுடைய வயசு 55 வயதுகள் மாத்திரமே. சீனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாமியத்துக்கு வருவதற்கு முன்பும் இஸ்லாமியத்திற்கு வந்ததற்கு பிறகும் பல கல்யாணங்களை முடிச்சிருக்கிறாங்க. முதலாவதாக ஆரம்பத்தில் ஜைனப் பிந்து மலூன் உஹ்த உஸ்மான் இப்னு மலூன் ரழியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு மலூன் ரழியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு சஹாபி, அவங்கள செய்தி நம்ம பின்னால சொல்ல இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அவர்களுடைய சகோதரியாக இருக்கக்கூடிய ஜைனப கல்யாணம் முடிச்சாங்க, இது இஸ்லாத்துக்கு முன்னால. அதன் மூலமாக அவர்களுக்கு சில குழந்தைகள் பிறந்தது. அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் அக்பர், ஹப்சா ரழியல்லாஹு தஆலா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு மனைவியார். இந்த மூவரும் யாருக்கு பிறந்தது என்று சொன்னால் ஜைனப் பின்து மலூன் ரழியல்லாஹு தஆலா அவங்களுக்கு தான் பிறந்தது. இந்த இவர்களுடைய மக்களாக இவங்க மூவரும் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு முலைக்கா பின்து ஜர்வல் என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க. அதன் மூலமாக அப்துல்லா என்ற ஒரு குழந்தை பிறந்தது. இருவருக்கும் இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அவங்கள தலாக்கு சொல்லிட்டாங்க. அதற்கு பிறகு கரீபா என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க. கரீபா பிந்து அபி உமையத்தில் மஹ்சூம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள், அவங்களையும் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அதற்கு பிறகு உம்மு ஹக்கீம் பிந்து ஹாரிது என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சாங்க. அவர்கள் இந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க கேட்டு, ஏற்கனவே இவங்க கல்யாணம் முடிச்சவங்க தான், ஒரு சஹாபி கல்யாணம் முடிச்சாங்க. ஷாமில் நடந்த யுத்தத்தில் அவர்கள் ஷஹீதாகிட்டாங்க. அப்படி ஷஹீதானதுக்கு பிறகு அந்த பெண் விதவையாக ஆகிவிட்டார்கள். உம்மு ஹக்கீம் பிந்து ஹாரித ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த விதவை பெண்ணை இவங்க கல்யாணம் முடிச்சாங்க. அதன் மூலமாக ஃபாத்திமா என்ற ஒரு குழந்தை அவர்களுக்கு பிறந்தது. அதற்கு பிறகு ஜமீலா பிந்து ஆசிம் இப்னு சாபித் இப்னு அபில் அக்லஹ் ஹவுஸ் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணியை கல்யாணம் முடிச்சாங்க. இதெல்லாம் இது இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு இந்த கல்யாணங்கள் எல்லாம். அதே போன்று ஆத்திகா பிந்து ஜெயித் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் தன்னுடைய கோத்திரத்தை சார்ந்த ஆத்திகா என்ற ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சாங்க. இறுதியாக அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகளாகிய உம்மு குல்தும் நாயகி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை என்ன செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. அருமையான பெருமக்களே, அந்த உம்மு குல்தும் நாயகியை கல்யாணம் முடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தோடு தன்னுடைய தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆக இதன் மூலமாக இந்த மனைவிமார்களின் 3 குழந்தைகள் பிறந்தது. மொத்தம் 13 பிள்ளைகள் அவங்களுக்கு. உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மொத்தம் 13 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் யார் யார் என்பதை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தி இஸ்லாமியத்தை ஏற்பதற்கு முன்பும் ஏற்றதற்கு பிறகும் சில கல்யாணங்களை முடிச்சிருக்கிறாங்க. சில பெண்கள் மரணித்ததுனால கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க, சில பெண்கள் கருத்து வேறுபாடு வந்து தலாக்கு விட்டுருக்கிறாங்க. அப்படி சில கல்யாணங்கள் முடித்து அதன் மூலமாக அவர்களுக்கு 13 குழந்தைகள் பிறந்திருக்கிறார். அந்த குழந்தைகள் யார் என்று சொன்னால், ஒன்றாவதாக ஜெய்துல் அக்பர், இரண்டாவதாக ஜெய்துல் அசகர், ஆசிம், அப்துல்லா, அப்துல் ரஹ்மானுல் அக்பர் அதாவது பெரிய அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானுல் அவுசத் நடு அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானுல் அசகர் சின்ன அப்துல் ரஹ்மான். 3 பேருக்கு அப்துல் ரஹ்மான் பேரை வச்சு பெரியவர், நடுநிலையில் உள்ளவர், இளையவர் என்ற என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேரை வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி உபைதுல்லா, ஐயால், ஹப்சா ரழியல்லாஹு தஆலா, ருக்கையா, ஜைனப், ஃபாத்திமா என்று மொத்தம் 13 பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்திருக்கிறார். இதில் 4 பெண் மக்கள், 9 ஆண் மக்களாக இருந்திருக்கிறாங்க ரழியல்லாஹு தஆலா. உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தான பொழுது இபுனத்து அபி ஹைதமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அழுது என்ன செஞ்சாங்க, ஒரு கவிதை படித்தாங்க. அப்படி அந்த கவிதையில் அவர்கள் சொன்னார்கள், வா உமரா அகாமல் அபத்த அபர்ரல் அஹத் அமாத்தல் ஃபித்ன வஹய சுனன் ஹரஜ நகிய சௌபி பரியம் மினல் ஐப் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த கருத்துக்களை புதிந்த ஒரு கவிதை அவங்க பாடினாங்க.
இப்னு அபி கைதமா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க என்ன சொல்றாங்க ஆஹா உமர் ரலியல்லாஹு தான் அவர்கள் வஃபாத் ஆகி விட்டார்களே அவங்க ஷஹீத் ஆயிட்டாங்களே அவர்கள் இந்த குழந்தைகள் பெண்களுக்காக எவ்வளவு பெரிய போராட்டங்களை அவர்கள் நடத்தி இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அவர்களே பெண் குழந்தையை புதைப்பதாக இருந்தவர்கள் இன்னொரு காலகட்டத்திலே பெண் குழந்தைகளினுடைய பாதுகாவலராக அவர்கள் இருந்தார்கள் குழந்தைகள் கொல்லப்படாமல் பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்படாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாக திகழ்ந்தவர்கள் அல்லவா இவர்கள் அதே போன்று ஒப்பந்தங்களை எல்லாம் மிகச் சிறப்பாகவும் சரியாகவும் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒப்பந்தம் செய்வதையும் மிகச் சரியாக செஞ்சிருக்கிறாங்க யாருக்கும் தங்கடம் ஏற்படாத அளவிற்குண்டான ஒப்பந்தங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி குழப்பங்கள் ஃபித்னாக்களை எல்லாம் மரணிக்க செய்தவர்கள் தான் இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எத்துணை குழப்பங்கள் எத்தனை ஃபித்னாக்கள் எத்தனை ஃபசாதுகள் அவைகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கியவர்கள் இல்லையா எத்தகைய வகைகளிலிருந்தெல்லாம் எதிரிகளிடமிருந்து முனாஃபிக்குகளிடமிருந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்களிடமிருந்து பிற அரசுகளிடமிருந்து எவ்வளவு பெரிய சோதனைகள் எல்லாம் வந்திருக்கிறது அவைகளை எல்லாம் வெற்றி கொண்டு இந்த சமுதாயத்திற்கு முழு பாதுகாப்பை ஏற்படுத்தி தந்தவர்கள் இல்லையா இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஃபித்னாவை மரணிக்க செய்தார்கள் சுன்னா என்று சொல்லக்கூடிய நபி வழியை அவர்கள் நிலை நிறுத்தினார்கள் ஹயாத்தாக்கினார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பரிசுத்தமானவர்களாக எல்லா விதமான குறைகளை விட்டும் நீங்கியவர்களாக அல்லாஹ்வை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னபோது இதை கேட்ட அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் வல்லாஹி லகத் சதகத் பின்ட் அபி ஹைதமா அபு ஹைதமாவினுடைய மகள் சொன்னது மிகச் சரியானது சத்தியத்தை சொன்னாங்க உண்மையை சொன்னார்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் ذهب بخيرها அவர்கள் ஹைரோடு சென்று விட்டார்கள் வநஜா மின் ஷர்ரிஹா இந்த துன்யாவினுடைய ஷர்ரை விட்டெல்லாம் அவர்கள் ஈடேற்றம் அடைந்து விட்டார்கள் அமா வல்லாஹி மா காலத் வலாக்கின் குவிலன் அந்த பெண் அவள் சொல்லவில்லை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவள் சொல்ல வைக்கப்பட்டிருக்கிறாள் என்று சின அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டார்கள் அருமையான பெருமக்களே இந்த வருடத்திலே சீனா கதாதத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்க ஷஹீதாங்க சீனா 23ஆம் வருஷத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு முன்னாலே இவங்க போய் சேர்ந்துட்டாங்க கதாதா ரலியல்லாஹு தனு 23ஆம் வருஷத்தில் இவங்க இருக்கிறாங்கனாலும் இதே 23ஆவது வருஷத்தில் சீனா கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்க ஷஹீதானார்கள் இவங்க அன்சாரி ஷஹீத் அல் அகபத்த வ பத்ரன் வ உஹதன் உல் மஷாஹித குல்லஹா மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர்ல உஹதுல பத்ருக்கு முன்னால் நடந்த பைஅத்தில் அந்த அகபாவில் நடந்ததெல்லாமா அதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம் அதெல்லாம் வந்து இவங்க கலந்து கொண்டவர்கள் தான் கதாதத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பத்ர் களத்திலே அவர்களுடைய கண் பாதிக்கப்பட்டதாக சொன்னோம் ஒரு சொல்லு உஹது களத்தில் இருக்குது ஆனால் வலிமையான கருத்தின் பிரகாரம் பத்ர் களத்திலே அதை என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த கண் பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல ஒரு அம்பு வந்து குத்தி அந்த கண்ணை கலட்டி அப்படி கண்ணு தொங்குது அவர்களை கண் தொங்கிக் கொண்டிருக்கிற ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன செய்வது என்று அவர்களுக்கு புரியல பக்கத்தில் இருந்தவங்க புரியல அந்த கண்ணை வெட்டி எடுத்துடலாம் அப்படியே பிச்சு எடுத்துடலாம் அல்லது கட் பண்ணி எடுத்துடலாம் கத்தியை வச்சு அறுத்து எடுத்துடலாம் என்றெல்லாம் கருத்துக்கள் சொல்லப்பட்டது அந்த வேதனைகளுக்கு மத்தியிலையும் எதிரிகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறான் அந்த கண்ணை கட் பண்ணி எடுப்பதற்கு சஹாபிகள் நாடினார்கள் இருந்த பொழுதிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்ட ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடலாம் இப்படி கட் பண்ணி எடுக்கலாமா நாயகமே ஃபஸாலுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமே இப்படி கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கண்ணில் ஒரு அம்பு குத்தி அந்த கண் விழியே அப்படி வெளியே வந்து தொங்கிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி நிலையில் நாங்கள் அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நம்ம ஒரு கண்ணு தான் உங்களுக்கு இருக்கும் நாங்கள் மருந்த பூசி விட்டுறோம் ஒரு கட்டை போட்டு என்றெல்லாம் சொன்ன பொழுது லா அங்கே கூப்பிடுங்க நாங்கள் ஃபதாபி ஆளை வர சொல்லுங்க நாங்கள் அப்படி அவர்களும் வந்தார்கள் வந்த பொழுது அந்த தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணை தங்களுடைய முபாரக்கான திரு கரத்தால் எடுத்து அப்படியே பொதிய வைத்து தங்களுடைய எச்சலை எடுத்து அவர்கள் தடவி அவர்கள் துவா செய்தார்கள் அந்த நோய் சுகமாகவும் ஆனது ஃபகான லா எதிரி ஐயோ ஐனிஹி உசீபத் ஃபகான லா யுதுரா ஐயோ ஐனிஹி உசீபத் எந்த கண் பாதிக்கப்பட்டது என்று யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது அப்படி பார்க்கும் பொழுது இப்படி பார்த்தா தெரியணும் இல்லையா இவ்வளோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணப்பட்டிருக்குது சொன்னால் அந்த ஆப்ரேஷனுடைய அடையாளங்கள் இருக்கும் ஒரு
ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகைக்காக வேண்டி என்ன செய்றாங்க பள்ளிக்கு வாராங்க. பெருமாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை கொஞ்சம் தாமதமா தொழு வச்சிருக்காங்க. இஷாவினுடைய வக்து வந்தாலும் கூட தொழுவது கொஞ்சம் சற்று தாமதமாக இருந்திருக்கிறது. இன்னும் தாமதப்படுத்துவதற்கு அவங்க விரும்பி இருக்கிறாங்க. அது மக்களுக்கு கஷ்டமாக ஆகிடுமே விட்டுட்டாங்க. இது ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது. ஆக ஒரு நாள் அவங்க இஷா தொழுகைக்காக வருகிறார்கள். கடுமையான இருளாக இருக்கிறது, சந்திரனும் இல்லை, வானம் இருளாக இருக்கிறது. இந்த நேரத்தில் யாரோ ஒரு ஆள் வர்ற மாதிரி இருக்கிறது. ஃபரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாதத் இப்னு நுஅமான் ஃபகால கதாதா கதாதத் இப்னு நுஅமான் ரழியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்றாங்க தொழுகைக்கு வர்றாங்க. கதாதாவான்னு கேட்கறாங்க. ஆமா நாயகமேங்கிறாங்க. இப்ப ஏன்னு கேட்டா இந்த மக்கள் அதிகமான பொழுது மதீனாவிலே இஸ்லாம் பல்கி பரவிய போது அந்தந்த பகுதிகளிலே ஒரு பள்ளியை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் ஜும்மாக்கு இங்க வந்துருவாங்க. ஜும்மாவினுடைய தொழுகைக்கு தூரமாக நடந்து வருவது என்பது ஒரு ஏற்றமான ஒரு விஷயம். அப்ப அவங்க ஜும்மாவுக்கு வந்துருவாங்க. மற்ற தொழுகைக்காக பல ஐவேளை தொழுகைக்காக பள்ளிகள் அங்கங்கே நியமிக்கப்பட்டிருந்தது. அங்க தொழுதுகிடுவாங்க. குறிப்பாக இஷா சுபுகினுடைய வேலைகள் இவ்வளவு தூரம் வர்றதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுவும் வெளிச்சம் இல்லாத காலம், மழைக்காலம், கடுமையான குளிர்காலத்தில் எல்லாம் வந்து போவது என்பது ரொம்ப ஒரு சிரமமான ஒரு காலம் அது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு ஆங்காங்கே பள்ளிகளை ஏற்படுத்தி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க. ஆனாலும் கூட இங்கே அப்படி ஏற்படுத்தி கொடுத்ததின் காரணத்தினால் இங்கே பள்ளிக்கு வரக்கூடிய எண்ணிக்கை குறையதானே செய்யும். பள்ளிக்கு வரக்கூடிய எண்ணிக்கைகள் குறையும். அந்த நிலையிலே சீனா கதாதா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தூரமாக இருந்த பொழுதும் மஸ்ஜித் நபவிக்கு ஷாவுக்கு வர்றாங்க. அப்போ கதாதாவான்னு கேட்குறாங்க. ஆமா நாயகமே அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் நாம் யார் சொல்லலாம் அலிம் து அன்ன ஷாஹித சலாத்தில் லைலத்தி கலீலுன் ஃபஹபப்து அன் உஷ்ஹிதா. நாயகமே இந்த இஷா தொழுகையிலே நான் பொதுவாக பள்ளிக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. இந்த பள்ளிக்கு மஸ்ஜித் நபவிக்கு வரக்கூடிய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பதை அறிந்து நான் அந்த பள்ளியில் போய் தொழணும் என்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது சல்லான் சொன்னாங்க, நீங்கள் திரும்பி போகும்பொழுது தொழுகை முடிச்சு வீட்டுக்கு போவீங்க இல்லையா, அப்படி போகும்போது என்னை வந்து பார்த்துட்டு போங்கன்னாங்க. எதுக்கு அப்படி பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க அடுத்த நிகழ்வில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல அல்லாவின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் வஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.